ரமணர்கிட்ட கேட்குறாங்க, ஞானம் அடைகிற பற்றி கேட்கும் பொழுது ஐயே அதிசுலபம் ஆன்ம வித்தைங்கிற மாதிரி ஒரு ஈஸியாக சொல்லிடுறார். அப்போ ஒருத்தர் சொல்கிறார், ஐயா நாம ஜபம் பண்ணனா ஞானம் அடையலாமான்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், ஞான் நாம ஜபம் பண்ணால் அடையலாம். இப்போ காலையில் அரை மணி நேரம் சாயங்காலம் அரை மணி நேரம் பண்ணால் போதுமாங்கிறாரு. இப்படிலாம் நீ இந்த மாதிரி டைம் டேபிள் போட்டெல்லாம் பண்ண முடியாது, நீ அகோராத்திரம் பண்ணணும், ராத்திரியும் பகலுமாக பாடுபடணும். அதான் மொத்தத்தில் ரொம்ப சுலபம்னுறாங்க, பிறகு நீ ராத்திரியும் பகலுமாக உழைக்கணும்னுறாங்க. அதே மாதிரி ஜெய கிருஷ்ணமூர்த்தி இதை தான் நான் ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் என்ன சொல்லுவார்னு சொன்னால், அவர் அவருடைய ஆரம்ப காலத்தில் ஒரு பேசுனதெல்லாம் இருக்குது, ஏர்லியர் டாக்ஸ்னு சொல்லி அவருடைய நூல்கள் போட்டிருக்கிறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சில சொல்லியிருப்பார். ஒருத்தர் இப்போ நீங்கள் வந்து ஒரு திராட்சை பழத்தை உருவாக்கணும், திராட்சை செடியை உருவாக்கணும்னு சொன்னால் நீங்கள் விதை போடணும், அது முளைச்சி செடியாக வளரும், நீங்கள் அதை தண்ணி ஊற்றி பராமரிக்கணும், பிறகு ஒரு காலம் கழித்த பிறகு அது பூக்கும் காய்க்கும், அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் என்னுடைய கூட்டத்தில் கலந்துக்கிட்டுறாருன்னா, நீங்கள் திராட்சை விதையோட வந்தால் போதும், நீங்கள் வீட்டுக்கு திரும்பும்போது திராட்சை பழத்தோட திரும்பிடலாம்ங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருப்பார். அதாவது அவ்வளவு ஒரே நாளில் முடிஞ்சு போயிடும், ஒரு மணி நேரத்துலேயே முடிஞ்சு போயிடும்ங்கிற மாதிரி ரொம்ப சுலபமாக சொல்லியிருப்பார். ஆனால் பிறகு அவருடைய லேட்டர் டாக்ஸ்னிட்டும் போட்டிருக்கிறாங்க. இப்போ நான் அவருடைய லேட்டர் பின்னால் தான் நான் அவருடைய சொற்குடியெல்லாம் கேட்டேன், நேரடியாக கேட்டேன். அப்போ ஒரு லேட்டர் டாக்ஸ்லாம் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், நானும் 60 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் 60 வருஷமாக கேட்டுட்ருக்கீங்க, யாரும் மாறின மாதிரி தெரியலையே பார். அப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லப்போன்னு சொல்லிடுறாங்க, பிறகு கஷ்டங்கிற மாதிரியும் அப்படியே கதையை மாற்றிடுறாங்க. அப்போ உண்மையிலே சொல்லப்போமா கஷ்டமா? இப்போ ரமா இவர் நிசர்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், என்லைட்டன்மெண்ட்டு அடைஞ்சால் தான் நீங்கள் வாழவே ஆரம்பிக்கிறீங்கம்மா. இப்போ ஒருத்தர் ஜெய கிருஷ்ணமூர்த்திட்ட கேட்குறாரு, என்லைட்டன்மெண்ட்னா என்னங்கிறாரு. ஒரு என்ன பதில் சொல்லினார்னு தெரியுமா உங்களுக்கு? தெர் இஸ் நோ சச் திங் ஆஸ் என்லைட்டன்மெண்ட்னுவார். என்லைட்டன்மெண்ட்டும் ஒன்றுமே கிடையாதுன்னு இருவார். அப்புறம் நம்ம என்ன தான் பண்ணுறது? என்லைட்டன்மெண்ட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அவர் என்லைட்டன்மெண்ட் அடைஞ்சால் தான் நீங்கள் வாழவே ஆரம்பிக்கிறீங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. உலகமே என்லைட்டன்மெண்ட் சொல்லிகிட்டு இருக்குது. இப்போ ஒரு என்லைட்டன்மெண்ட்டே ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு வாங்கி அடிச்சிடுறாரு. ஆனால் வந்து யூ ஹாவ் டு சேஞ்ச் பண்ணிடுறாரு, மாற்றம் அடையணுங்கிறாரு. அவர் வேறு ஒரு பேரை கொடுக்குறாரு, மாற்றம்னுட்டு ஒரு பேரை கொடுக்குறாரு. மற்றவங்க என்லைட்டன்மெண்ட்டு ஒரு பேரை கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது. இப்போ அதே மாதிரி தான் ஒரு நான் திருச்செந்தூரில் இருக்கும்பொழுது என்னுடைய பொறுப்பில் ஒரு கடற்கரை பக்கத்தில் ஒரு கோயில், ஒரு சமாதி கோயில் ஒன்று என்னுடைய பொறுப்பில் இருந்தது. இப்போ வழக்கம் ஒருத்தர் பூஜை பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு முறை அவர் வந்து எங்கேயோ டூர் மாதிரி போகிறேன்னு சொல்லி போயிட்டு ஒரு 10 நாள் அவர் லீவ் போட்டார். அப்போ அந்த கோயிலில் வந்து கோயிலே நிறைய தங்கியிருப்பாங்க, சாதுக்கள்லாம் தங்கியிருப்பாங்க. அப்போ அதில் தங்கி இருக்கிற ஒரு சாதுவை கொஞ்ச நாள் நீங்கள் ஒரு வாரத்துக்கு பூஜை வைங்களேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி கொடுத்துருந்தோம். அவர் பூஜை வச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ ஓய்வு நேரத்தில் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அப்போ உங்களுடைய லைஃப்பை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் ஆன்மீகத்தில் எதுவும் முயற்சி பண்ணுறீங்களா, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு 80 வயசு. அப்போ அவர் என்ன சொன்னான்னு இந்த ஞானத்தை தேடி நான் 16 வயசில் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், இப்போ எனக்கு 80 ஆகுது, என்ன இந்த ஞானம் எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரில என்ன சொல்லி கண்ணீர் விட்டு அழுறாரு. இப்போ எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது, ஏன்னா நாங்களும் வந்து தேடிக்கிட்டு இருக்கோம், முயற்சி பண்ணுறோம். எங்களுக்கு வயசெல்லாம் அப்போல்லாம் ஒரு 30-35 வயசு அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். 80 வயசில் உள்ளவர் இப்படி வந்து கண்ணீர் விட்டு அழுறாரு. இப்போ நாம் என்றைக்கு கிடைக்கிறது, என்னைக்கு அடையிறது, இது எவ்வளோ காலம் பாடுபடணும்னு தெரியலையேங்கிற மாதிரி அப்படி ஒரு எண்ணம் தான் ஏற்படுது. இப்போ நாங்கள் என்ன பண்ணால், இப்போ நான் வந்து அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, எங்களுக்கு லீவு நாளில் எப்போவுமே கிடைக்காது. கோர்ட் லீவாக பார்த்து விசாரணை நேராக பார்த்து இந்த மாதிரி முயற்சிகளை ஈடுபடுவோம். ஏதாவது ஒரு லீவு கிடச்சின்னு சொன்னால் அப்படியே ஒரு மலை பிரதேசங்களுக்கு எங்கேயாவது ஒரு குரூப்பாக நாங்கள் நண்பர்கள் நிறையா இந்த மாதிரி தேடல் உள்ளவங்களாம் ஒரு பெரிய நண்பர்கள் குழுவாக இருப்போம், எல்லோருமா சேர்ந்து ஏதோ மலை பிரதேசங்களுக்கு போயிடுவோம். அப்படி ஒரு முறை நாங்கள் அங்கே கடனா நதினு சொல்லி, இப்போ முன்னால் நாங்கள் போகும்போது நெல்லை மாவட்டத்தில் இருந்தது, இப்போ என்ன மாவட்டத்தில் இருக்குன்னு தெரில, கடனாநிதினு சொல்லி ஒரு இடம் மலையில் ஒரு நதி கடனாநிதினுட்டு ஓடுது. அது அந்த நதி இதில் ஓரத்தில் வந்து அதிரி மகரிஷி நிட்டு முன்னால் வாழ்ந்தவர் அந்த இடத்துல குடில் போட்டிருக்கிறாருன்னு சொல்லி அங்கே ஒரு சின்ன கோயில் மாதிரிலாம் இருக்குது. அப்போ அங்கே போகும்போது அங்கே ஒரு சாமியார் தான், அங்கே அவரும் தவம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு அந்த கோயிலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார்.
அப்போ நாங்கள் அந்த இடத்துல போய் ஒரு நாள் ஒரு நாலஞ்சு நாள் முகாம் பண்ணலாம், ஒரு ரெண்டு மூணு நாள் முகாம் பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் ஒரு எங்கள் குரூப்பாக போகிறோம். போகிற வழியில் வந்து அந்த மலைப்பாதை, அதில் ஒரு குகை மாதிரி இருக்குது. அந்த குகையை வந்து அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த முஸ்லீம்கள்லாம் அதை தர்கான்னு சொல்லி வச்சு அதை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அந்த தர்காவுக்கு ஒரு முஸ்லீம் சாமியார் ஒருத்தர் வருவார், அவர் எப்பவும் தவம் பண்ணுவார் என்ன சொல்லி அவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் என்னென்ன சொன்னோன்னா, அப்போ நாமளும் தவ தியானங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம், இந்த முஸ்லீம் சாமியாரும் தியானம் பண்ணுறாரு, சரி அவரை வாய்ப்பு இருந்தால் நம்ம அவருக்கு சந்திக்க, அவர் வர்ற நேரத்தில் நம்மளும் இருந்தோம்னு சொன்னால் சந்திக்கலாமேன்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டோம். அன்னைக்கு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்த அன்னைக்கு அந்த முஸ்லீம் சாமியார் எங்களை தேடி நாங்கள் இருந்த இடத்துக்கே வந்துட்டார். இப்படி தவம் பண்ணுறவங்களாம் வந்திருக்கிறாங்களான்னு கேள்விப்பட்டு எங்களை தேடி வந்துட்டார். வந்தோன்னா அவங்க என்ன பேசிகிட்டு இருந்தோம், அப்போ அந்த சாமியார் வந்து என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் இரவு எத்தனை மணிக்கு படுப்பீங்கன்னு கேட்டார். அப்போ அந்த நேரங்களில் அந்த டிவி செல்ஃபோன்லாம் கிடையாது. அப்போ நாங்கள்லாம் ஒரு 9 மணிக்கெல்லாம் படுத்துருவோம்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அவருக்கு ஒரே ஆதங்கம், ஐயோ 9 மணிக்கெல்லாம் படுத்துருவீங்களா, ராத்திரியெல்லாம் நம்ம படுக்கவே கூடாது, ராத்திரி முழுசும் நம்ம வந்து தியானம் பண்ணணும், ராத்திரி தான் நமக்கான நேரம், பகலில் நம்ம என்ன ஒன்றாலும் பண்ணிக்கலாம், ராத்திரி தபம் மட்டும்தான் பண்ணணும், ராத்திரியை நீங்கள் தூங்கவே தூங்கக்கூடாதுன்ட்டார். அவர் சொல்லிட்டு போயிட்டார். எங்களுக்கு தூக்கம்லாம் கண்ணை சொக்குது, படுப்புமா வேண்டாமா இவர பயமுறுத்திட்டு போயிட்டாரன்னு சொல்லி விழிச்சு விழிச்சு பார்த்தோம். பிறகு தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியல, அப்படி படுத்து வாங்கிட்டோம். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு தீவிரவாதிகள் மாதிரி தீவிரமாக இதை பண்ணணும் அதை பண்ணணுங்கிற மாதிரி நாங்களும் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவங்களும் இதை மேல்மாலும் ஊக்கப்படுத்துகிற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நாம் பண்ணுற முயற்சி வந்து அதுவுமே என்னென்னு சொன்னால், ஒரு 2 நாள் நிற்குது, 3 நாள் நிற்குது, இப்படி இந்த மாதிரிலாம் பெரிய ஒரு குரூப்பாக இருந்து என்னெல்லாமோ முயற்சி பண்ணாங்கன்னா ஒரு வாரம் கூட அந்த பரவச நிலை ஆனந்த நிலை நீடிக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் அது கீழே போயிடுது. அப்போ நம்ம வந்து பண்ணுறக்கூடிய முயற்சியில் எதுவும் குறையாக இருக்குமோங்கிற மாதிரி நம்மளை ஒரு தீவிரவாதவாதிகள் மாதிரி தான் நம்மளமோ திருப்பி திரு ராத்திரியும் பகலும் முயற்சி பண்ணணுங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.